ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேக்கி பேக்கி சேனல். நான் உங்கள் செஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் அஸ்வின் ரெடி பண்ணியிருந்தேன் சேப்பங்கிழங்கு எல்லோ பம்கின் டெக்வஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப மறக்காமல் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோ பம்கின், ஸோ அதனால் பரங்கிக்காய் ப்ளஸ் வந்து சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு டேக்கோஸ் வந்து நம்ம குக்கு வித் கோமாளியில் வந்து அஸ்வின் ரெடி பண்ணியிருந்தப்பில் அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீட் பம்ப்கின் வந்து இந்த மாதிரி நான் வந்து க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மகிட்ட அவன் இருந்துச்சுன்னா அவனில் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா குக்கரில் கூட பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா, லைட்டாக தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ வச்சுட்டு வந்து ஒரு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். இன்னும் வந்து வேக போட்டிருக்கோம். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டேக்கோஸ்க்கான செல் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து டேக்கோஸ் செல் வந்து எதிர்த்து ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு சேப்பங்கிழங்கு வந்து ரெண்டு விசிலுக்கு வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ தோலை உரிச்சு எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடலாம். மேஷர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரை கப் வந்து கோதுமை மாவு, ஒரு அரை கப் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வந்து கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா சேப்பங்கிழங்கு டேஸ்ட்டுக்காக இது மாற்றிருக்கு. ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். ஸோ போட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சுடலாம். ஸோ இதில் வந்து தண்ணி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா அந்த சேப்பங்கிழங்கில் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா ஈரப்பதம், அதுவே வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தப்பில் வந்து இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டோ வந்து நல்லா டைட்டாக வந்திருக்கு. ஸோ தெரியும் நம்ம பார்த்தாலே. இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம பம்ப்கின் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கடை வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து ஆயில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே டேரெக்டாக வந்து பூண்டை வந்து ஆயில் ஆட் பண்ணுறப்போ அது ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டில் கிடைக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பூண்டு வந்து கலர் ஆடுறப்ப நல்லா பெரிய சாப் பண்ணிட்டு புதிய சாப் பண்ணிட்டு ஒரு ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா ட்ரான்ஸ்ஃபர் அந்த செட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஆனியன் சேர்ந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சிகம் வந்து ஒரு ரஃப் சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக தேவையில்ல, கொஞ்சம் ஒரு மீடியமாக ரஃப் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பதிவு இந்த துப்பானால் வந்து அந்த சாப்பிட்றப்ப அந்த நறுக்கு நறுக்குன்ட்டு இருந்தால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக அந்த பம்ப்கின் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கின்றதுக்காக லைட்டாக கொஞ்சம் காரத்துக்காக வந்து க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நம்ம பம்ப்கின்லேயும் உப்பு போடலை, ஸோ அதுக்காக இது கொஞ்சம் நல்லா வந்து சேர்த்து போட்டுக்கலாம், போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பம்ப்கினை வந்து மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பம்ப்கின் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ரெடி ஆச்சு. இதை சைடில் வச்சுட்டு டேக்கோ சேல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். சேப்பங்கிழங்குல அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கனால வந்து இது நம்ம ஆயிலே வந்து வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து ஒட்டாது. நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மிஷின் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து நல்லா வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து கொஞ்சம் ஆனியன்ஸு, கொஞ்சம் சாப் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸு, டொமேட்டோ, க்ரீன் கலர் கலர் கேபேஜ் தீங்க கூட அது மாதிரி எதாவது கலர் போட்டுக்கலாம். கேபேஜ் இருந்தாலும் கேபேஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு எல்லோ பம்ப்கின் டேக்கோஸ் வந்து ரெடியாகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சேனல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேக்கி பேக்கி.